ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒன் டேப்புன்னு சொல்ல முடியாது, அல்டிப்படி மேட்ச்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாம் கலந்த மிக்சிங் மேட்ச். ஸோ நோ ரூல்ஸ் இன் திஸ் மேட்ச். என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரெண்டு மூணு ரூல்ஸ் தான். என்ன அப்படின்னா, அது பேர் என்ன, ரெண்டு ரூல்ஸ். அது வந்து நோ டபுள் ஹெக்டர் அண்ட் கிரனேடு. ஓகே, அது மட்டும்தான் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கேமோட ரூல்ஸ். சரி, ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்மளை அடிச்சு போட்டாங்க, அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகி இப்போ நம்ம செகண்ட் மேட்ச்சு வெறி கொண்டு வேங்கையா போடா கவினு அப்படின்னு சொல்லி அடி போடு மண்டை மேலே ஒரு ஒன் டேப்பு கீழே எடுத்துரு கீழே எடுத்துரு கீழே எடுத்துரு. ஓகே, இன்னொரு தெங்க இன்னொரு தெங்க போடு, வேற லெவல் ஒன் டேப்பு. ஓகே காய்ஸ், இந்த ஒன் டேப் இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க, அப்புறம் கமெண்ட் ஒரு ஓபி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வர்றாடாடா என்னடா அடிச்சுட்டான், ஓகே அடிக்கிறான், வேற லெவல் பிளேயர்ஸ் தான். ரெண்டு டூ வர்சஸ் டூ, வேற லெவல் பிளேயர்ஸு. நம்ம டீமேட்டோட மூமெண்ட்டை மட்டும் பாருங்கள் காய்ஸ், வேற லெவல் இருக்கும் பா. என்ன தெரியுமா காய்ஸ், நானே பயந்துட்டு காய்ஸ், அந்தளவுக்கு வேற லெவல் மூமெண்ட் கொடுக்குறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க நம்ம டீம்மேட்டில். அவர் என்னென்னா, இவர் குளோவால் அடிக்க பார்க்கும்போது அவங்க ஹெட்டில் வச்சு அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் அதை சொல்லியிருக்கோம். போடு ஒரு ஒன் டாப்பு. ஓகே ஓகே, ஓடுறா 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 ஓடுறா. என்னென்னா காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு 22 நிமிஷம் வீடியோ, அதை வந்து நான் உங்களுக்கு 11 நிமிஷமாக ஆக்கியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் சூப்பரான இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஏன் நம்ம வந்து நோ ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ரெண்டு பேருமே ஸ்கைலர் இருக்கோம், அவங்ககிட்ட ஸ்கைலர் இல்லை. ஸோ அதனால எதை வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களும் ஹூக் அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஓகே. அவர் கே வச்சுருப்பார் நம்ம ஆப்போசிட் டீமில். ஓகே, வேறு லெவலாக மேட்ச் போயிட்டுருக்கு. அட்ரா ஒன் டாப் அடாடாடா அடிச்சிட்டாரு, வேறு லெவல் காய்ஸ். நம்ம டீம்மேட்டு மூமெண்ட் மூமெண்ட் அப்படி ஒரு மூமெண்ட்டு, மூமெண்ட் கிங்குன்னே சொல்லலாம். நம்மளுக்கு வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் கையும் வரல காலும் வரல அந்த மாதிரி மூமெண்ட்டு, கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு காய்ஸ், ரொம்ப லேக் அடிக்குது மொபைலு. ஸோ அந்த இதுலேயும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்னால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். நம்ம சேனல் நிறையா சப்ஸ்கிரைபர் ஆக இன்னும் நிறையா ரேங்க்லாம் நம்ம போகணுன்னு இருக்கோம் காய்ஸ். ரேங்க்டு அப்படின்னா ரேங்க்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதோட பற்றி நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ நான் போடுறேன். ஏன்னா இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஈஸினா நம்ம ஒரு ரிவைவ் பண்ணி ஆடுற அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் அவங்க இருக்கும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக இல்லை. ஸோ இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம ஒன் டேப் மேட்ச் வாங்க கடைசி வரைக்கும் விளாண்டுருப்போம். அவங்க அடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு இதாகிடுச்சு, சரி நம்மளும் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் 1:2 அந்த மாதிரி கட்டாயமான சுச்சுவேஷனில் அடி போடு எங்கேருந்து அடித்தான், வேறு லெவல் கழிச்சு. நம்ம டீம்லேயும் அவங்க டீம்லேயும் வேறு லெவல் அடிக்கிறாங்க ஒன் டேப்பு. ஸோ நல்ல மேட்ச் கழிச்சிலேருந்து நீங்கள் நல்லா இது இம்ப்ரூவ் பண்ணலாம். இவரோட மூமெண்ட் மட்டும் பாருங்கள் காய்ஸ், வேறு லெவலில் இருக்கும், செம்மையான மூமெண்ட்டு. அடித்தது ஒரு லெவல், அவ்வளோதான். ஓடு இங்கே இங்கேடா காணாமல் போயிட்டான், ஓடு 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 ஆடாடாடாடா, வேறு லெவல் மூமெண்ட்டாக இருக்கும் காய்ஸ். என்ன வச்சுருக்காரு இவர் கூட 1:1 போடணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த இடத்துல வரும்போது தான் காய்ஸ் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ப்ரோ நோஸ் கையில் எடுத்து சரி ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் எதுவும் பண்ணலை. ஆனால் வேறு லெவல் ஒன் டேப்பாக போயிட்டுருக்கோம். 3-3 எப்படி போச்சுனே தெரியாது, உங்களுக்கு 4 நிமிஷத்துலேயே கொடுத்துட்டேன். நாங்கள் விளாடும்போது அது 10 நிமிஷம் ஆயிடுச்சு 3வது மேட்ச் வர்றதுக்கு. ஸோ அங்கே வேறு அவரோட மூமெண்ட் போட்டு வருவாங்க, அடிச்சுட்டு சிட்டப்பு தான், நம்மளும் சிட்டப்பு வருது. ஆனால் இந்த மேட்ச் செம்ம பதட்டம் காய்ச்சி, என்ன பண்ணுறேன்னே தெரில, ரொம்ப பதட்டமாகிடுச்சு. அங்கே வாருங்க என்னென்னமோ பண்ணுறேன், என்னால் விளாடவே முடியல. அவர் என்ன தான் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவர் சிட்டப் தான் வர்றார், வேறு லெவல். இந்த அவரை அடிச்சு போட்டுருவாங்க, நம்ம என்ன பண்ணுறேன்னே நமக்கு தெரியாது. ஸோ ஏதோ இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், இதாக கண்டுக்கூடாது, வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வேறு லெவல் மேட்ச்சு. நானும் ஓபி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா லாக் ஆக மாட்டேது. அப்புறம் ஒன் டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமா இல்லாட்டி ரேங்க்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஏன்னா ரேங்க்டு வந்து இந்த சீசன் வந்து கொஞ்சம் ரிவைவ் இருக்கிறனால இனிமேல் எல்லா சீசனும் இந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. வருங்க காய்ஸ், அழுத்திடுவாங்க காய்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம
அழுத்தி போட்டுருவாங்க. அதனால தான் நம்மளும் அழுத்த ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ரேங்கலில் வந்து இந்த சீசன் ரிவைவ் இருக்கனால நம்ம கொஞ்சம் இது போட வேணாம் நினைக்கிறேன். எல்லா சீசனும் இது இருக்காது ரிவைவு, பட் எல்லா சீசனும் நம்மளுக்கு வந்து ரிவைவ் இல்லாமல் பழகிறது தான் நல்லது. டோர்னமெண்ட்லாம் போய் பழகிறதுக்காக ஒரே வீடியோவாக போட்டுருவோமே அப்படின்னு பாருங்கள். இஸ் மூமெண்ட் மட்டும் பாருங்கள், வேறு லெவல் மூமெண்ட்டு, செம்மையாக இருக்குது. மூமெண்ட் கிங்குனே சொல்லலாம். இவர் கூட ஒன் எஸ் எஸ் ஒன் போகிறதில் நம்மளுக்கு நல்ல பெருமையாக தான் இருக்கும். ஸோ இவர் கூட ஆடணும்னா அப்படி சொல்லுங்கள். வாருங்க, குளோபல் மட்டும் பாருங்கள், வேறு லெவல் அடிக்கிறாரு. நம்மளால் இந்த மாதிரி முடியுமான்னு தெரியல, நம்மளும் இந்தளவுக்கு வருவோம். பட் நம்ம ரேங்க் பூசிங் இந்த சீசனில் ஹீரோயிக் போயிருக்கோம், அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். பட் ஹீரோயிக் போடலாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு நாலு வாரம் வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் இப்போது கொஞ்சம் நம்மளுக்கு பழகிடுச்சு. இதோட நான் டைமண்ட் ஃபோர் போயிட்டு இதோட மூணாவது டைம் நான் ஹீரோயிக் வரேன். ஆனால் பாருங்கள், அவர் அப்போயும் ஒன் டேப் தான் ட்ரை பண்ணியிருப்பார், பட் லாக் ஆகாமல் தான் அடிச்சிருப்பார். ஒன் சிக்ஸ் டூ வேற லெவல் கேம்லேயே அடிப்பார். இது நான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தாலும் யாராருன்னு தெரியாது. இப்போ இந்த மேட்ச் நாங்களும் அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருவோம், ஏன்னா அவங்க கிராஸ் ஃபேர் ரொம்ப பண்ணுவாங்க. இப்போ இங்கே தடிச்சுக்குமோ அங்கே அழுத்தி பிடிப்பாங்க. ஸோ அதனால தான் நாங்களும் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம், அந்த மேட்ச் ஃபுல் ஃபன்லோடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுது. ஓகே காய்ஸ், நம்ம சேனலில் எமோட்லலாம் இப்போ என்னடா மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து எமோட்லாம் போட்டு ஃபன் பண்ணிருக்கோம். நம்ம சேனலில் வந்து இன்னும் பார்க்காதவங்க அப்படி சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்ம சேனலில் பார்க்காம இருக்காங்க அவங்களுக்குலாம் நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் எல்லா வீடியோக்கும் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க கைஸ். ஏன்னா நம்ம இதோட 100 எவ்வளவோ வீடியோ போடுறோம், 100+ வீடியோ போட்டோம், பட் நம்மளுக்கு இன்னும் எந்த விதமான சப்போர்ட்டும் வரல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்னும் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதிரிலே பாடுறதில்ல கைஸ். இந்த மாதிரி 2-1 வந்து நம்ம அசால்ட் ஆகலாம். 2-2 போது எவன் எங்கேருந்து வருவான், நமக்கு ஒரு பதட்டம் தான். ஸோ அதனால தான் இப்போ நான் 1-2 ஆடிட்டுருக்கேன். அதனால ஒரு பதற்றத்தில் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சிட்டப் க்ளூவால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம போட போடுவோம் கைஸ். அதனால நம்ம அப்பா அடித்தான்டா, இங்கேருந்து அடித்தான், இப்போ அடிச்சிட்டானா. ஓகே, அதனால் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை தாங்க சொன்னேன், இங்கே அடிச்சிருக்குமா அங்கேருந்து அழுத்தி பிடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம டீமாலோட மூமெண்ட் மட்டும் பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் கொடுத்துருப்பாரு. வருங்க அவ்வளோதான், க்ளோவால் சுற்றி போட்டாச்சு. ஆனால் இனிமேல் உள்ளே வந்துட்டான், எப்படி வந்தாலும் தெரியல. அவ்வளோதான், நல்ல பிளட்டு பாருங்கள், பிளட்டு உங்களுக்கு காமிக்குமேனு நினைக்கிறேன். பட்டு அவங்களோட லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள், அந்த பாதியே இல்லை அவருக்கு பிளட்டு. ஆனாலும் அவர் என்னென்னமோ ஃபன் பண்ணுவார் கைஸ், செம்ம ஃபன்னாக இருக்கும். கடைசியில் வந்து நம்மளை ரிவே பண்ணி விட்டுருவார், வேறு லெவல், செம்மையான மேட்சாக இருக்கும். ஏன் நான் இப்போ க்ளோவல் பண்ணால் சரி கொஞ்சம் பிளட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டு விட்டேன். அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ப்ரோ ஒரு வெயிட் பண்ணுங்க ப்ரோ, என் ஃபுல் பிளட் ஆகட்டும் அப்படின்னு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லி அவரும் மெடிக்கல் சுற்றிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தாரு. அப்புறம் சரி வா ப்ரோ போகலாம் அப்படின்னு சொல்லி க்ளோவல் அடைச்சி விட்டு சட சடன், தெரியும் இவனுக்கு இங்கே தான் நிற்பானுங்கன்னு. ஸோ நம்ம சட சடன் போய் ஒரு அழுத்து இவன் முடிச்சிட்டார். அவர் வேறு லெவல் அடிக்கிறாரு, அவர் வேறு லெவல் அடிக்கிறாரு. ஆப்போசிட்லேயே ரெண்டு பேர் செம்மையான பிளேயர்ஸ் தான். பட்டு நம்மளும் நல்லா தான் ஆனால் அவங்களும் நல்லா தான் ஆடினாங்க. 6-6 வரைக்கும் இந்த மேட்ச் போயிருக்கும். கடைசியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். அவங்க வேறு லெவலில் ஆடியிருப்பாங்க. நம்மளும் இப்போ உங்கள் இந்த மேட்ச் நீங்கள் தான் சொல்லணும். பட் நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து வேறு லெவலில் ஆடியிருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கே வாரிங்கெல்லாம் ஒரு செம ஃபன் நடக்கும், எனக்குலாம் பதட்டமாகிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு, அவன் வேறு ஒன் டேப் பிளேயரா என்னென்னு பார்த்தா இங்கே ஒரு லேக் ஆகி ஒரு ஹெட்ஷாட் இருந்துருச்சு. 300+ 400+ கைஸ் எனக்கு நெட்டு, இந்தளவுக்கு லேக்லேயும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்டா சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்கன்னா ரொம்ப எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்புறம் வந்து ஒரு டோர்னமெண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். அது வந்து ப்ரைஸ் இப்போதைக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது பண்ணலாம், இல்லாட்டி ப்ரைஸ் இல்லாட்டி பரவாயில்ல ப்ரோ நான் டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணுறேன்னா ஒரு 10-15 நிறையா கஷ்டம் இருக்குது கைஸ். அந்த மாதிரி என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் வந்து வரேன் அப்படி சொன்னீங்கன்னா நான் போடுறேன் கைஸ். என்ன பிரச்சனை இல்லை, கிளாஸ் கோடு கிளாசிக் போடணும். டோர்னமெண்ட்னால் கிளாசிக் டோர்னமெண்ட் தான். கிளாஸ் கோட்னால் நம்ம ஈஸியாக ரூம் கார்டு, அது ஒன்றும் அவ்வளோக்கா யூஸ் இல்லை. பட்டு ரேங்க்டு அது கிளாசிக்குங்கும் போது உங்களுக்கு டோர்னமெண்ட்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போட போகிறேன், அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா கைஸ் நம்ம வந்து டோர்னமெண்ட் மாதிரி நடத்தலாம். அது நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது, நம்ம இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்தலாமா இல்லை வேணாமா அப்படின்னு.
ஸோ டோர்னமெண்ட் சொல்ல உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே காய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுவே தான் நம்மளுக்கு வருது வரேரே. இது மேட்ச்சை பற்றியே நம்ம பேசாமட்டுமே இப்போ அவர் நம்ம டீமால் நாக் பண்ணிடுவார். அவருக்கு நல்ல ஹெட் உழுகும் பாருங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்ல ஹெட் உழுகும். ஓகே வச்சுருக்கனால தப்பிச்சா. இவனுக்கும் ரெண்டு ஷாட் உழுகும், ஆனால் ஒன்றுமே ஒன் பஞ்ச் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் எக்ஸ்பென்ஷன் பேக் டவுன் பண்ணியிருக்கேன். அப்படியேப்பா, இந்த மேட்ச்சு தரமான சம்பவம் காய்ஸ். சிக்ஸு சிக்ஸ் இருக்கும், யார் ஜெயிப்பாங்க? அவன் பெடப்பான ஒன் டாப் பிளேயர் ஆப்போசிட்டில், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவனும் பதட்டத்தில் அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மேட்ச் எனக்கு என்ன பண்ணுறது இல்லை. ஓ, நான் ஃபஸ்ட்டே வந்து மேலே போயிருக்கணும், இங்கே நான் சரியான மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒன்றும் மேலே போயிருக்கணும், இல்லை ரைட் சைடு இறங்கியிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவன் க்ளோவல் அடித்து கொஞ்சம் இது பண்ணிட்டேன். மேலே ஏறினா இப்போ என்னென்னா, நான் என்னால் மேலே ஏறினா அவன் அடிச்சிருவான், ஏன்னா ஹை கிரவுண்ட் டேமேஜ் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணேன், க்ளோவால் போட்டேன். பட் எவனை பண்ணிட்டான், ஸ்பீடாக க்ளோவால் போட்டனால நான் அவன் க்ளோவாலே கவர் எடுத்து போயிட்டேன். அவனை என்னை பார்க்கவே இல்லை. கொஞ்சம் இந்த இடத்துல பதட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் இந்த மேட்ச் வந்து ரொம்ப என்னோடய கேம் பிளே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் நல்லா டேமேஜ் எல்லாமே வந்திருக்கும். போடு வேறு லெவல் செம மேட்ச் கழிச்சு. என்னோடய பிளட்டும் கம்மி தான், அவன் என்ன அடிச்சு என்னோட அவன் அடிச்சிருந்தானா அடிச்சிருக்கலாம். பட் நான் வந்து அவனுக்கு டைமிங்கே கொடுக்கல. அதனால் அவனுக்கு டேமேஜ் கொடுக்கும்போது அவன் வந்து நம்மளே தான் பார்ப்பான், அவனும் அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிஎல் ஃபைவ் ஸ்டார் அவர், இவர் கூட ஒன்எஸ்எஸ்என் போகணுன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களையும் சந்திக்கும் வரை நான் உங்கள் கவின் கிளாஸ் த்ரீ டாட்டா. பாய் பாய்.